ஆதரவற்ற ஏழை குழந்தைகளின் கல்வி உணவுக்காக பொதுமக்களின் காலணிகளை சுத்தம் செய்து நிதி திரட்டி வரும் பேராசிரியர் ஒருவரின் செயல் அனைவரின் மத்தியிலும் பாராட்டை பெற்றுள்ளது. சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூரைச் சேர்ந்தவர் செல்வகுமார். தனியார் கல்லூரி ஒன்றில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் இவர் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான பள்ளி ஒன்றையும் நடத்தி வருகிறார். தற்போது பள்ளியில் 217 மாணவர்கள் படித்து வரும் நிலையில் 80 மாணவர்களுக்கு மதிய உணவுடன் கூடிய கல்வியை வழங்கி வருகிறார். இதற்கு நிதி தேவைப்பட்டால் யாரிடமும் உதவி கேட்காமல் விடுமுறை நாட்களில் பல்வேறு ஊர்களுக்கு சென்று பொது இடத்தில் அமர்ந்து பொதுமக்களின் காலணிகளை சுத்தம் செய்து அவர்கள் விரும்பி வழங்கும் பணத்தை ஏழை மாணவர்களின் கல்வி உணவிற்காக செலவிட்டு வருகிறார். மேலும் தான் எழுதியுள்ள 59 புத்தகங்களை விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தையும் மாணவர்களுக்காகவே செலவிட்டு தன் சேவையை சிறப்பாக செய்து வருகிறார். இவ்வாறாக ஏழை மாணவர்களின் கல்விக்கு நிதி திரட்ட பேராசிரியர் செல்வகுமார் ஒருமுறை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தின் அருகில் பொதுமக்களின் காலணியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். இதனை அறிந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரை அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளாா்.